சிங்கப்பூர் திரைப்படங்கள் உலகெங்கிலும் ரசிகர்களை எட்ட வேண்டும். அந்த நோக்கில் உருவான ஒரு குறும்படம் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் நடைபெறும் திரைப்பட விழாவிற்கு தகுதி பெற்றுள்ளது. சில அத்தியாயங்கள் என்ற தலைப்பிலான அந்த குறும்படத்தின் தயாரிப்பு குழுவை சந்தித்து வந்தார் எமது நிருபர் மோகனா. ஏதாவது வித்தியாசமான தலைப்பில் படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் குறும்பட இயக்குனர் அபாஸ் அக்பர். அந்த கனவில் தயாரிக்கப்பட்டதுதான் சிங்கப்பூர் இந்தியர் குண்டர் கும்பல்களை பற்றிய படம். அதிகமான வன்முறையும் தகாத வார்த்தைகளும் கொண்ட இக்குறும்படம் 21 வயதுக்கும் குறைவானவர்களின் பார்வைக்கு ஏற்றதல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக் பண்ணலான்னு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது எங்களை மீறின ஒரு விஷயத்தை எடுக்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை. அப்போ தான் அது எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக வரணும். அப்படின்னாக்கா இப்போ ஒரு சாதாரண ஒரு லவ் ஸ்டோரினாக்கா அது எங்களால் பண்ண முடியும். ஒரு ஒரு ப்ராப்ளி ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து இருக்கா தான் பண்ண முடியும். ஆனால் கேங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணாக்க நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம். அதில் அதிகமாக ரிசர்ச் பண்ணி தான் எங்களால் பண்ண முடியும் எங்களுக்கு மீறின ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி எவ்வளோக்கு ரிசர்ச் பண்ண முடியுமோ அதை எவ்வளோக்கும் ரியலாக்க முடியுமோ அந்த நோக்கத்தோடு தான் இந்த ப்ராஜெக்டை செஞ்சோம். இந்தியாவில் தயாரிக்கப்படும் தமிழ் திரைப்படங்களின் பிரமாண்டத்தை இந்த குறும்படத்தில் புகுத்த இயக்குனர் விரும்பினார். அவ்வாறு செய்வதற்கு அதன் ஒலிப்பதிவும் இசையும் பெரும் பங்காற்றியதாக கூறுகிறார் பிரபல பாடகரும் படத்தின் இசையமைப்பாளருமான முகமது ஷபீர். அதாவது இப்போ வந்து ஒரு கதவை மூடுற சத்தத்தை வந்து நம்ம லொக்கேஷன்லேயே ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து அந்த மறுபடியும் ஸ்டுடியோ எடுத்துகிட்டு வந்து அந்த கதவு மூடுற அந்த சாம்பிள் சவுண்ட் எடுத்து போட்டு செஞ்சோம் ஆம்பியன் ட்ராக்லாம் லீவ் பண்ணி. அந்த மாதிரி ஒரு ஒரு புதிய அனுபவம் என் உள்ளூர் தொலைக்காட்சியில் வந்து குறும்படங்களில் வந்து செய்கிறதே இல்லை. தொலைக்காட்சியிலும் சரி குறும்படங்களும் சரி பெரும்பாலும் செய்கிறது இல்லை ஃபாலோயிங் அண்ட் டப்பிங். ஸோ நாங்கள் வந்து அது ஒரு புது முயற்சியை எடுத்து நல்லா எஃபர்ட் போட்டு செஞ்சுருந்தோம். குறும்பட தயாரிப்புக்கு போதிய நிதி மிகவும் அவசியம். இந்த இளையர்களின் ஆர்வத்தை கண்டு குறும்படத்தில் முதலீடு செய்ய முன்வந்தார் தயாரிப்பாளர் ராஜ் முகமது. இளையர்கள் வந்து எதில் வந்து ஆர்வம் இருக்கிறார்களோ அதை ஊக்குவிப்பதற்கு எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது நம்பர் ஒன். இரண்டாவது இந்த ப்ராஜெக்ட் செத்தன் சாப்டர்ஸ் என்று கூறக்கூடிய இந்த குறும் ஷார்ட் ஃபிலிம் கேங்ஸ்டரிசம் படிக்காமல் ஊர் திரிகிறாங்களா அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ரொம்ப கவனித்து அதனால் வரக்கூடிய சில கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் என்பது காட்டுவதற்காக வேண்டியான இந்த ப்ராஜெக்டில் நான் ஈடுபட்டேன். சர்டன் சாப்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இப்படம் நியூ ஜெர்சியில் 3rd ஆண்டாக நடைபெறும் தெற்காசிய திரைப்பட விழாவில் திரையிடப்படும். அடுத்த மாதம் நடைபெறும் திரைப்பட விழாவில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை முதலிய நாடுகளின் படைப்புகள் இடம்பிடித்துள்ளன. அதில் முதன்முறையாக இந்த சிங்கப்பூர் தமிழ் குறும்படமும் இடம்பெற்றுள்ளது என்பது நமக்கு பெருமை அளிக்கும் செய்தி.